நம்ம பச்சத்துண்டி பழனிச்சாமி அவர் சொல்றாரு, எங்கள் தலைவர் பார்த்தா விவசாயி அல்ல, இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். ஒரு நாட்டுல ஒரு கட்சியினுடைய தலைவராக, எதிர்கட்சி தலைவராக இருக்கின்றவருக்கு நிலம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாத அப்பாவியா இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார். நான் இன்றைக்கு சொல்கிறேன், அவர் விவசாயி இல்லைன்னு உனக்கு தைரியமா சொல்றீங்க. இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கீங்களே, கேள்வி கேட்க வேண்டாமா? சட்டமன்றம் நடக்கட்டும், 4 மாசம் கழிச்சு உங்களுக்கு சட்டமன்றம் வரும். ஆனா முதலமைச்சர் மட்டும் மாறிடுவாங்க, அமைச்சர்கள் மாறிடுவீங்க, அவ்வளவுதான். இவர்கள்லாம் விவசாயிகள் இல்லை, இவர்கள் போராடுவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லுகின்ற பச்சை துண்டு பழனிச்சாமி அவர்கள் இனிமேலாவது நாவை அடக்கி பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். முதலமைச்சர் நீங்கெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டீங்களே, அதனால அவரை கொஞ்சம் மரியாதை தான் பேசணும். மரியாதை குறைவா பேசக்கூடாது, 4 மாசத்துக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கார்ல, அதனால மரியாதையா பேசுவோம். நாடு பாதி, நங்கவரம் பாதி, இந்த சொட்டர்கள் எங்கேயோ கேட்ட குரல் போல இருக்கிறது என்று பலருக்கு தெரிய வருகிறது. ஆனால் நிச்சயமாக இந்த கூட்டத்தில் இருக்கின்ற 2 பேருக்கு இது என்னவென்றே தெரியாது. ஒன்று என்னுடைய அன்பு மாப்பிள்ளை தயாநிதி மாறன் MP, மற்றொன்று கவிஞர் கனிமொழி MP. ஏன்னா 2 பேரும் பிறக்கவே இல்லை. 1957 என்னுடைய அன்பு தலைவர், எங்கள் நிலவு வாழும் அருமையன் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் முதல் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட குளித்தலை தொகுதியில், அந்த தொகுதியில் இருக்கின்ற மிகப்பெரிய பண்ணையார், 5000 ஏக்கர் நிலம் சொந்தம். அந்த 5000 ஏக்கர் நிலத்தில் பாடுபடுகின்ற பணியாற்றுகின்ற விவசாயிகள், விவசாய கூலிகள் கூலி உயர்வு கேட்டு போராடுகிறார்கள். அப்படி கூலி உயர்வு கேட்கின்ற பொழுது அந்த ஆளும் மாடும் போனா என்ன கூலியும், அந்த கூலியை கொடுக்காம ஆளுக்கு மட்டும் கூலியை கொடுக்கிறார். இந்த ஆளுக்கு மட்டும் கூலியை கொடுக்கறது பத்தாவது, மாடு ரெண்டும் சேர்த்து கொடுங்க, அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட எங்கள் ஆரியரண்ணன் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அந்த ஏற பூட்டி அந்த வயல்ல உழற காட்சி போராட்ட காட்சி. போராட்ட களத்திலே தான் ஒரு விவசாய மட்டுமல்ல, போராட்டத்தை அந்த களத்தினுடைய தலைவராக வீட்டிருந்த அன்பு தலைவர் கலைஞர்களுடைய மகன்தான் இன்றைக்கு இங்கே இந்த தலைமையேற்று அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் அரசு சட்டத்துக்கு திருத்தம் கொண்டு வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், சட்டப்பேரவையில் சட்டங்களை உருவாக்குகின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் உருவாக்குகின்ற தலைவர்கள் விட்டிருக்கிறார்கள் மேடையிலே. எங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கின்ற நீங்கள் இருக்கிறீர்கள், எல்லோருக்கும் எல்லாம் தெரியும். அதைவிட இந்த 3 சட்டங்களை பற்றி பேசி 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 எல்லா செய்திகளையும் உங்கள் காது செவிடாகின்ற வரை பேசிவிட்டார்கள். புதிதாக ஒன்று பேசுவதற்கு ஒருவேளை தலைவர்கள் அதிலிருந்து ஏதாவது பேசினால் உண்டு, என்னை போன்ற ஆளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நம்ம பச்சத்துண்டி பழனிச்சாமி பேரறிஞர் அவர் சொல்றாரு, எங்கள் தலைவரை பார்த்து அவர் விவசாயி அல்ல, இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். ஒரு நாட்டில் ஒரு கட்சியினுடைய தலைவராக, எதிர்கட்சி தலைவராக இருக்கின்றவருக்கு நிலம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாத அப்பாவியா இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார். நான் இன்றைக்கு சொல்கிறேன், எங்களுடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுடைய நிலம் காட்டூரில் 4 ஏக்கர் நிலம், வரவேலூரில் என்கின்ற பகுதியில் இருக்கிறது உண்மையா இல்லையா? பட்டா மாறல, பட்டா மாறினா அவருக்கு வரும். அவர் விவசாயி இல்லைன்னு உனக்கு தைரியமா சொல்றீங்க, இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கீங்களே, கேள்வி கேட்க வேண்டாமா? சட்டமன்றம் நடக்கட்டும், நடந்தாதானுங்கிறீங்களா? 4 மாசம் கழிச்சு நடக்கும் சார், 4 மாசம் கழிச்சு உங்களுக்கு சட்டமன்றம் வரும். ஆனா முதலமைச்சர் மட்டும் மாறிடுவாங்க, அமைச்சர்கள் மாறிடுவீங்க, அவ்வளவுதான். ஆக இன்றைக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், விவசாயி என்று சொல்லிக்கொண்டு விவசாயிகளுக்கு போடுகின்ற கொடுங்கோல் சட்டங்களை எல்லாம் ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்டினுடைய பச்சை துண்டு பழனிச்சாமியை முதலில் அகற்ற வேண்டும். அதற்காக நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளிலே ஒன்றாகத்தான் இதை நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். போராட்டம் இருக்கிறது, இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிற தலைவர் எல்லாம் சாதாரண ஆளுங்க இல்லை.
எல்லாம் பழந்தின்னு கொட்டப்பட்டவங்க, அரசியல்ல பல பல பத்தாண்டுகள் பல டிக்கெட்ஸ் இருந்தவங்க, எல்லோரும் விவசாயிகள் தான், எல்லோரும் விவசாயத்திற்காக போராடியவர்கள் தான். அன்பு தலைவர் கலைஞர், இங்க இருக்கிற எல்லாருமே ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு போராடினாங்க. விவசாயிகளுக்கு பிரச்சனை போய் போராடுறாங்க, உண்ணாவிரதம்னா போய் பாக்குறாங்க. அவங்களே போராட்டத்தில் தலையிட்டு அவர்களை நின்று போராடி கொண்டிருக்கின்ற தலைவர்கள் தான் எல்லாம் இருக்காங்க. ஆனா இந்த போராட்ட போராளிகளை பார்த்து இவர்கள் விவசாயிகள் இல்லை, இவர்கள் போராடுவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லுகின்ற பச்சை துண்டு பழனிச்சி அவர்கள் இனிமேலாவது நாவை அடக்கி பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். முதலமைச்சர் நீங்க எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டீங்களே, அதனால அவரை கொஞ்சம் மரியாதை தான் பேசும், மரியாதை குறைவா பேசக்கூடாது. 4 மாசத்துக்கு ஒரு முதலமைச்சரா இருக்காருல்ல, அதனால மரியாதையா பேசுவோம். நான் சொல்லிக்கொள்ள வரும்போதெல்லாம் நீண்ட நேரம் பேச முடியாது, எல்லாம் பேசிட்டாங்க. அப்படி உள்ளுங்க ஏதாவது அங்கங்கே ஏதாவது விட்டு போனதை மட்டும் நான் சொல்றேன். எல்லாம் எம்எஸ்பி எம்எஸ்பின்னு பேசுறீங்களே, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எப்படி உதிச்சது, எப்போ உதிச்சது? 52 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொங்கு தங்கம் பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் அவர்கள் இந்த நாட்டினுடைய வேளாண் துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்த எம்எஸ்பி என்ற கொள்கை வகுக்கப்பட்டது, பாலிசி வந்தது. இந்த எம்எஸ்பி கொண்டு வரதுக்கு அவர் எவ்வளவு சிரமப்பட்டார் தெரியுமா உங்களுக்கு? இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இங்க இருக்கின்ற விவசாயிகளை கொடுத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் எக்ஸ்பிளைட் பண்றாங்க, விவசாயிகளை எக்ஸ்பிளைட் பண்றாங்க, சுரண்டுகிறார்கள், முதலாளிகள் சுரண்டுகிறார்கள், நிலமைச்சர்கள் சுரண்டுறான், ஏழை எளியவர்கள் அவங்க அவங்க விவசாயத்தை இந்த நிலத்தை கொடுத்து பயிரிடணும் சொல்றாங்க. பயிரிட்ட பிறகு கொடுக்கறது கொஞ்சமா இருக்குது, சாதாரண விலை கொடுக்கறது இல்ல. அவர் சிறு மார்ஜினல் ஃபார்மர்ஸ். இந்த நாட்டில் இருக்க மொத்த விவசாயிகள் 100 பேர்ன்னா 60% விவசாயிகள், மொத்த பேர் 100 பேர்ன்னா 60% விவசாயிகள். அந்த 60 பேர்ல 85 பேர் மார்ஜினல் விவசாயிகள், சிறு குறு விவசாயிகள். இந்த சிறு குறு விவசாயிகள் தான் அடிபடுறது. அவர்களுக்கு பாதுகாப்பாகத்தான் இந்த போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுத்தா தான் இவங்களை காப்பாத்த முடியும் என்று பிராங்க் பார்க்கர் என்கின்ற ஒரு அட்வைசர் ஃபாரினர், அவர் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்ல அமைச்சரா இருக்காரு. அப்படின்னால வந்து சி சுப்பிரமணியம் சார் கிட்டயே அங்க வந்து அட்வைசரா வராரு. அப்போ அவருக்கு செக்ரட்டரியா இருந்தவர் யார் தெரியுமா? எம் எஸ் சாமிநாதன் சாமி சொல்றீங்களே, எங்க ஊருக்காரு அண்ணா முத்தரசன், நம்ம ஊருக்காரர் எம் எஸ் சாமிநாதன், உலக வேளாண் விஞ்ஞானி, மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் இந்த வேளாண் விஞ்ஞானத்தை கரைச்சு குடிச்சவர், விவசாயிகளுடைய பிரச்சனைகள் தெரிந்தவர். அவர் சொல்றார், அப்பவே அவர் கூட இருக்காரு, விவசாயத்தில் செயலாளர் இருக்கு, விவசாய துறைக்கு செயலாளர் இருக்கார் ஐயா சி சுப்பிரமணியம் அவர்கள் அமைச்சராக இருக்காங்க. ரெண்டு பேருடைய தலையில் உதித்த கொள்கை தான் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அதை கொண்டு வரதுக்கு கேபினெட் கொண்டு போறாங்க, அங்க நடந்தது பாருங்க போராட்டம். ரெண்டு அமைச்சரும் தமிழ்நாட்டு அமைச்சர்கள் தான், ஒருத்தர் டிடி கிருஷ்ணபாச்சாரி, இன்னொருத்தர் ஐயா சி சுப்பிரமணியம் அவர்கள். டிடி கிருஷ்ணபாச்சாரி இந்த கொடுக்கவே முடியாது, எங்க பார்த்தாலும் பஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது, உணவு பஞ்சம் வந்துடுச்சு, நான் உணவை கொண்டு வரதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது, கஜானா காலியா இருக்குது, முடியவே முடியாது சண்டை போடுறார். பிரதமராக இருந்த லால்பகதூர் சாஸ்திரி ரெண்டு பேருக்கு சண்டையை விலக்கி விட்டு, வேண்டாம் வேண்டாம் விவசாயிகள் பக்கம் தான் நான் இருப்பேன்னு சொல்லி லால்பகதூர் சாஸ்திரி, சி சுப்பிரமணியம், நம்முடைய மரியாதைக்குரிய எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த எம்எஸ்பி. 55 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதற்கு பிறகு என்னாச்சு? இந்த எம்எஸ்பியே சரியா டிஸ்ட்ரிபியூட் ஆகல, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கல, எல்லாம் குறைச்ச விலைக்கே வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப எப்படி அதை என்ஷூர் பண்றது, அதை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி பாதுகாக்கிறதுக்கு என்பதற்கு திட்டத்தை கொண்டு வந்தவர் திரும்பவும் சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தான். காங்கிரசுக்கு ஆட்சியில மிகப்பெரிய அமைச்சராக இருந்தவர், மிக நீண்ட காலம் அரசியல் இருந்தவர், அவர் என்ன சொல்றாருன்னா இது சரியா வராது, புட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்கின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பிச்சு விவசாயி பயிரிடுற உடனே பயிரிட்டதற்கு அவன் என்ன கூலி என்ன என்ன எவ்வளவு செலவாகுதோ அதுக்கு ஏறத்தார அதெல்லாம் பார்த்து அதுக்குன்ற ஒரு கமிட்டி டெல்லியில போட்டு, டெல்லியில் இருக்கிற கமிட்டி இந்த ஃபுட் கார்பரேஷன் இந்தியா மூலம் அதெல்லாம் கொள்முதல் பண்ணணும், பண்ணும்போது விவசாயி அடிபடக்கூடாது என்று அன்றைக்கு ஃபுட் கார்பரேஷன் இந்தியா உருவாக்குறாரு. அதுக்கு தலைமை நிலையமாக இருந்தது சென்னையிலே தான், தலைமை நிலையம் டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் வந்து நம்ம ஊரு தஞ்சாவூர்ல, ஒரே ஒரு ஆபீஸ் தஞ்சாவூர்ல, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் வந்து சென்னை. இப்ப 5 ஜோன் இருக்குது, 23 கிளைகள் இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் அப்படி புட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை கொண்டு வருவதற்கு பாடுபட்டு
சீ சுப்பிரமணியம் அங்கே பாடுபட்டார். அதே போல எங்களுடைய தங்க தலைவர் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் என்னாச்சு, வாங்க வாங்க அரிசி கொள்முதல் எல்லாம் அங்கே போயிட்டு இருக்கு, டெல்லிக்கு போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அரிசி கிடையாது, குறைந்த விலைக்கு அரிசி கிடைக்காது, காம்படிட்டிவ் பிரைஸ் கிடைக்கல. ஆக நம்மளே ஒண்ணு ஆரம்பிக்கணும். 1972 சரியா பொங்கல் அன்னைக்கு ஆரம்பிக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள். இனிமே நம்ம தமிழ்நாட்டுக்கு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் தேவை அப்படின்னு அன்னைக்கு ஆரம்பிச்சு அதுல உருவாக்கணும் தான் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் குடும்ப பொருட்கள் விநியோகத்து அந்த அலுவலகம் இன்னைக்கு மிகப்பெரிய. நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் இந்தியாங்க என்பது ஏசியாவிலே மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட், நல்லா புரிஞ்சுங்க. நீ ஏசியாவிலே மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட், இந்த சட்டங்கள் நிறைவேறியதனால் நாளைக்கு இருக்காது. இது மிகப்பெரிய டேஞ்சர். தமிழ்நாடு சிவில் செல்ஃப் கார்பரேஷன் இருக்கலாம், தலைவர் வந்துட்டா இருக்கலாம், ஆனால் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குதா இல்லையாங்கிறது சந்தேகம் தான், நிச்சயமா இருக்காது. இந்த சட்டம் அப்படியே இருந்தா, மூணு சட்டம் அப்படியே போச்சுன்னு சொன்னா நிச்சயமாக ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு படுகுழி போட்டு தோண்டி அதை சமாதியில அடைக்கிடுவாங்க, விலை தாறுமாறா போகும். இவங்க சொன்னாங்க எல்லாம் கார்பரேட் எல்லாம் இருக்காங்க. கார்பரேட் நம்ம ஊருக்கு சுகர் மில் மாதிரி தான், நம்ம ஊர்ல சுகர் மில் இருக்கு அதே போலதான். எங்க ஊர்ல திருவாரூர் முதலாளி வந்து, திருவாரூர் சுகர் மில் முதலாளி வந்து எப்படி இருக்காரோ அதே மாதிரி கார்பரேட் கார்பரேட் ஒரு கம்பெனி. ஆனால் என்ன விஷயம் சொன்னா, அறுபது சுகர் மில் இருக்குன்னு சொன்னா இருக்கும், நாங்க தான் அலோ பண்றோம், அரசாங்கம் தான் அலோ பண்ணுது, அங்க சட்ட பாதுகாப்பு உண்டு. ஆனா இவங்க சொன்ன கார்பரேட் கார்பரேட் சொன்னாங்களா, இங்க சட்ட பாதுகாப்பு கிடையாது. அவன் என்ன விலை கேட்கறானோ அதான் கொடுக்கணும். இங்க என்ன அப்படி கிடையாது, அரசாங்கம் எம்எஸ்பி போடும், அந்த எம்எஸ்சி தான் அவங்க எடுக்கணும், அது குறைஞ்சு எடுக்க முடியாது. அப்படி எடுத்தா கோர்ட்டுக்கு போகலாம், சட்டம் இருக்குது. ஆனால் இதுல 5-1-3 என்ன ஆச்சுன்னா, எப்படி இருக்கு சொன்னா, சட்ட பாதுகாப்பு உங்களுக்கு கிடையாது, கோர்ட்டுக்கு போக முடியாது. 6 லெவல்ல 2 லெவல்ல 2 அதிகாரி விசாரிப்பான், ஜாதி ஸ்டெப் பிறகு கோர்ட்டுக்கு போக முடியாது, போக முடியாது, இதான் சட்டம். ஆக ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் அண்ட் காமர்ஸ் எசென்சியல் சர்வீஸ் ஆக்ட், அதிகாரம் எம்பவர்மெண்ட், இந்த மூணு சட்டமும் இந்த நாட்டில் இருக்க விவசாயிகளை படுகொடியில போட்டு தள்ளி மிதிச்சு அவங்கள எரேஸ் பண்றது. இந்த நாட்டில் விவசாயங்கிற விவசாயம் பேசவே கூடாது, விவசாயிகள் இருக்கவே கூடாது. அப்படி எங்க போறது ஃபுட்டுக்கு? நாட்டு மக்கள் பஞ்சத்துல பதிவிப்பாங்க. இப்ப என்ன இருக்குது, இந்தியாவுடைய ஹியூமன் இண்டெக்ஸ் டெவலப்மெண்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்ன, 185 நாடுகளை அசஸ் பண்ணிருக்காங்க உலகம், உலக நாடுகள் சபை. அப்படி அசஸ்மெண்ட் போது என்ன, ஹியூமன் டெவலப்மெண்ட், மனித வள மேம்பாடு, மனித வள வளர்ச்சி. இந்த மனித வளம் எந்த நாடு, இந்த இந்தியாவில் என்ன எப்படி வளர்ச்சி இருக்குன்னு சொன்னா, 189 நாடு அசஸ் பண்ணிருக்கான், அதுல 131 நாடா நம்ம நாடு இந்தியா இருக்கிறது. ஸ்ரீலங்கா மேல இருக்குது, பிரேசில் மேல இருக்குது, சைனா மேல இருக்குது, பாப்புலிஸ்ட் கண்ட்ரி தான், ஆனால் இந்தியா மேல இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, இதை போல முதலாளிகள் வர்க்கம், இந்த முதலாளிகள் வர்க்கம் என்று சொல்ற மூணு வர்க்கத்தை தான் சொன்னாங்க. இந்த மூணு வர்க்கத்துல ஒரு முதலாளி முன்னாலேயே யாரு பைனான்ஸ் பண்ணாங்களோ, இந்த ஆட்சி வருவதற்கு, இந்த ஆட்சி இல்ல அந்த ஆட்சி வருவதற்கு யாரு பைனான்ஸ் பண்ணாங்களோ அவரு தான், அந்த அவங்க பிளைட்ல தான் ஏறிட்டு வந்தாரு. உங்களெல்லாம் பல பேருக்கு தெரியாது, அவங்க பிளைட்ல தான் டெல்லியில வந்தாங்க. இப்ப எஸ்ஆர்எம்ல ஒரு பிளைட் கொடுத்தீங்கன்னா போக மாட்டேனா, அது மாதிரி அண்ணே அங்க இருந்து பிளைட்ல ஏறி வர்றாரு, வந்து அவர் சொல்றத கேட்பாரு, நாங்க சொல்றது கேட்போமா, சிவா கடந்து கத்து கத்து கத்துறாங்க. அந்த வராண்டாவில் நின்று ராஜ்யசபாவில் இங்க இருக்கு வராண்டாவில் என்ன நின்று அவன் ஏதாவது செத்துக்கிட்டு போட போறான்ட்டு பாக்குறான், ஏதாவது மூச்சை திறந்து கீழே விழுந்துடா ஹாஸ்பிட்டல் காய்ச்சி போனா அங்கேயே நிக்கிற வெளியில கத்து கத்து கத்துறா. என்ன கேட்டு ஓட்டெடுப்பு நடத்துங்க சொல்லு, ஓட்டெடுப்புக்கு ஒரு ஆள் கேட்டா போதும், மெஜாரிட்டி தேவையில்லை, ஒரு ஆள் கேட்கணும், ஒரு ஆள் கேட்டாலே டிவிஷன் போகணும். டிவிஷன் விட்டாங்களா, கோர்ட் இருக்குது சார், நாளைக்கு கோர்ட் இருக்குது, கோர்ட்ல பதில் சொல்லக்கூடிய கடமை என்னுடைய அருமை நண்பர் மோடி அவர்களுக்கு உண்டு. ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், அவருக்கு ஒரு தந்திரம் என்னுடைய நண்பருங்கிறது நான் சொல்றேன், அருள் கூர்ந்து மோடி அவர்களே நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், காற்று சரியா அடிக்கல, சுப்ரீம் கோர்ட்ல உங்களுக்கு வசதியா வாய்ப்பா வராது, வாய்ப்பா வராத காரணத்தை சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற வழக்கை பயன்படுத்தி, சிவா போட்ட வழக்கை பயன்படுத்தி அல்லது மற்றவர்கள் போட்ட வழக்கை பயன்படுத்தி நைசா நழுவிடுங்க. இதுதான் புத்திசாலித்தனமான அரசியல்வாதிக்கு அடையாளம், அதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். பல நேரத்தில் அவருடைய பண்புகள் எனக்கு தெரியும், அப்படி செய்வார், அப்படி செஞ்சார்னா
இந்த விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து அவர்களை பாராட்டுவார்கள், எங்களுடைய தலைவர் உட்பட அவ்வளவு பேரும் பாராட்டுவார்கள், விவசாயிகள் காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்லி அன்பு தலைவர்களாம் காலிலேருந்து இன்னும் 8 மணி 8 மணி நேரம் ஆகுது, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது, இவ்வளவு பேர் பேசி ஆகணும், எனக்கு பொறுப்பு இருக்குது, இது ஆக்கபேஷனல் ஹசார்ட்னு சொல்லுவாங்க, ஒரு பொறுப்பு இருக்குனால கடைசியில பேச விடுவாங்க, பேச முடியாது, பேச முடியல. ஆகவே எங்களுடைய தலைவர் அவர்கள் எல்லாவற்றையும் பேசுவார், எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் பேச இருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் இவருடைய நன்றியை தெரிவித்து, வந்த அனைவருக்கும் இவருடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.